Hi students, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் சாப்டர் 13 வலையமைப்பு வடமிடல் இங்கிலீஷ்ல நெட்வொர்க் கேபிளிங். ஓகே, ஸோ வலையமைப்பு அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கணினிகளை இணைப்பது தான் வலையமைப்புன்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த இரண்டு கணினிகளை இணைக்கிறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா கேபிள் பயன்படுத்துவாங்க, அதாவது வடம் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த லெசனில் வலையமைப்பில் பயன்படுத்தப்படக்கூடிய பல்வேறு வகையான வடங்கள் மற்றும் அதோட பயன்பாடுகள் பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். கணிப்பொறிக்கான அடிப்படைகளை உருவாக்குனவர் வந்து சார்லஸ் பாப்பேஜ். ஓகேவா, ஸோ அவர் உருவாக்குனதுக்கு பிறகு வந்து மக்கள் கணினிக்கான புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிய தொடங்கினர். ஓகே, ஸோ கணினி அப்படின்னு ஒன்று உருவாயிடுச்சு, உருவானதுக்கப்புறம் அதோட டெக்னாலஜி பற்றி கண்டறிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு டிவைஸஸ் வந்து அறிமுகப்படுத்தினாலும் அதுக்கப்புறம் அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து ஆராய ஆரம்பிப்பாங்க இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் எடுத்துக்கோங்களேன், மொபைல் வந்து ஸ்டார்டிங்கில் பட்டன் மொபைல் வந்துச்சு இல்லையா. ஸோ அது டெவலப் ஆகி எடுத்து டச் ஸ்க்ரீன் வந்துச்சு. டச் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் அதோட கேமரா குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதோட பிக்சல்லாம் அதிகப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து நெட்டு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லி அதோட ரேம் ஸ்பீடு அந்த ஜிபியை வந்து அதிகப்படுத்தினாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி 2G, 3G, 4G, இப்போ 5G வரையும் டெவலப் ஆகியிருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி கணினி அப்படிங்கிறது வந்தும் ஆரம்ப காலத்தில் கணினி அப்படின்றத உருவாக்கிட்டாங்க. உருவாக்குறதுக்கப்புறம் அதோட டெக்னாலஜி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இல்லையா. ஸோ இன்னும் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கம்ப்யூட்டரில். அதே மாதிரி வலையமைப்பு நெட்ஒர்க் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா அமெரிக்க இராணுவத்தில் தான் உருவாக்குனாங்க. ஓகே, ஸோ இந்த அவங்க இராணுவ ஆயுத படையில் வந்து தகவலை ஒரு கணினியிலேருந்து மற்றொரு கணினிக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஓகே, அதுக்காக உருவாக்குனது அந்த வலையமைப்பு. அவங்க அந்த மாதிரி உருவாக்குனதுக்கு பிறகு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு தகவலை அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்ஃபானெட் உருவாக்குனாங்க. ஆர்ஃபானெட் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்ஒர்க். இது 1 மாதத்தில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ஃபானெட் உருவாக்குனதுக்கு பிறகு TCP/IP அது கூட ஒன்றிணைச்சாங்க. ஓகே, TCP/IP நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், இதை வந்து இந்த ஆர்ஃபானெட் கூட ஆட் பண்ணாங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வலையமைப்புகளின் வலையமைப்பு, ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, வலையமைப்பு அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெட்ஒர்க்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே. முதலில் வலையமைப்பு என்பது ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்கும், ஓகே, வலையமைப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி தகவலை பரிமாறுறது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இருந்தது. ஸோ பின் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும், அடுத்தது என்ன டெவலப் ஆச்சு, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு தகவலை பரிமாறுறதுக்காக பயன்படுத்தினாங்க. அதனை அடுத்து ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு வளர்ந்தது. இறுதியில் உலகம் முழுவதும் வளர்ந்து இணையம் என்றானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கணினிங்கிறது ஸ்டார்டிங்கில் ஒரு கம்ப்யூட்டரையும் அடுத்த கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நகரத்திலிருந்து அடுத்த நகரத்துக்காக கனெக்ட் பண்ணாங்க. ஸோ இது நல்லா வளர்ந்து என்ன ஆச்சு, இப்போது இறுதியில் உலகம் முழுவதும் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ உலகம் முழுவதும் வந்து நம்ம வலையமைப்பை பயன்படுத்துகிறோம். இதை தான் என்ன சொல்லுவோம்னா இணையம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வைடு வெப் WWW என்பது இணையத்தின் ஒரு சேவையாகும். ஸோ இணையம் அப்படின்னா WWW இல்லாமல் இருக்கவே இருக்காது இல்லையா. நம்ம எந்த ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக WWW இருக்கும் இல்லையா. ஸோ இந்த WWWனா என்ன அப்படின்னா கோடிக்கணக்கான இணைய பக்கங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் இந்த WWW அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு இணைய பக்கங்கள் சர்ச் பண்ணாலும் அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த வேர்ல்டு வைடு வெப்பில் தான் இருக்கும். ஓகே, அதான் கோடிக்கணக்கான இணைய பக்கங்கள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த WWW உருவாக்குனவர் டிம் பெர்னர்ஸ்-லீ. ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட், 1 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ WWW வேர்ல்டு வைடு வெப் அறிமுகப்படுத்தினது வந்து டிம் பெர்னர்ஸ்-லீ. வலையமைப்பின் மூலம் மக்கள் இணையத்தை எங்கிருந்தும் அணுக முடியும், ஆனால் வலையமைப்பை கட்டமைப்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வலையமைப்பு அதை WWW பயன்படுத்தி நம்ம உலகம் முழுவதும் எங்கேருந்து வேணாலும் இணையத்தை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வலையமைப்பை கட்டமைக்கிறது அதோட ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் இன்றளவும் மக்களுக்கு வேகமான இணையதளத்தை வழங்க வலையமைப்பு கேபிள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா, ஸோ என்னதான் நம்ம வைஃபை எல்லாமே யூஸ் பண்ணாலும் கேபிளை அதிக அளவில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இந்த வலையமைப்புக்காக. ஓகே, ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்கு வலையமைப்பு கேபிள்களால் தரவு மற்றும் தகவல்கள் பகிரப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டு கணினிகளை இணைக்கிறோம் இல்லை வந்து வேர்ல்டு டு வேர்ல்டு வந்து கணினிகளை வந்து இணைச்சிருக்காங்க, வலையமைப்பு போலியாக இணைச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்காக இணைச்சிருக்காங்கன்னா தகவல் தரவை பரிமாறிக்கொள்றதுக்காக தான் இணைச்சிருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து வலையமைப்பு வடங்களுக்கான எக்ஸாம்பிள். அதிக எண்ணிக்கையிலான வடங்கள் வலையமைப்பில் பயன்படுத்தப்படும் போது எந்த கம்பியை இணைக்க வேண்டும் என்பது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வடங்கள் இருக்கிறதால இதோட கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ மாற்றிலாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. எனவே வடங்களின் எண்ணிக்கையை குறைப்பதிலும் புதிய வழிமுறைகளை உருவாக்குவதிலும் தொடர் முயற்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஓகே, ஸோ இந்த வடங்களோட எண்ணிக்கையை குறைச்சி வலையமைப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ரிசர்ச் தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வலையமைப்பு வடங்களின் வகைகள். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. வலையமைப்பில் பல்வேறு வகையான வடங்கள் இருக்கு. ஒரு சில வகையான வடங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இணையச்சு வடம், கோஆக்சியல் கேபிள். தொலைக்காட்சிகளில் பயன்படுத்தப்படும் இது 1980களின் பிற்பகுதியில் கண்டறியப்பட்டது. தொலைக்காட்சிகளை பயன்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த இணையச்சு வடம் உருவாக்கியிருக்காங்க. 1980க்கு பிறகு இதை கண்டறிஞ்சிருக்காங்க. இவ்வகை வடம் தொலைக்காட்சியை அலைவாங்கியுடன் இணைக்க பயன்படுகிறது. ஓகேவா, தொலைக்காட்சியை அலைவாங்கி, அலைவாங்கினா ஆண்டனா. ஆரம்ப காலத்துலலாம் வந்து டிவிக்கு ஆண்டனாவை தான் பயன்படுத்துவாங்க. ஓகேவா, அந்த ஆண்டனாவுக்கும் டிவிக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த இணைச்சு வடத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இது 10 Mbps, MBPSனா மெகாபிட்ஸ் பர் செகண்ட், 10 Mbps வேகத்தில் தகவலை பகிர்கிறது. அந்த ஆண்டனாவுக்கும் டிவிக்கும் இடையில தகவலை பகிரணும் இல்லையா, ஸோ அதோட வேகம் வந்து 10 Mbps இருந்தது. இந்த வடத்துல வந்து இரண்டு வகை இருக்கு, இலகு வலை வடம் மற்றும் தடிமன் வலை வடம் சொல்லி இரண்டு வகை இருக்கு. இது உட்பகுதியில் தாமிர கம்பியை கொண்டு சுற்றிலும் காப்பிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ யூஸ் பண்ற டிஷ்லயும் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஒயரும் வந்து இந்த இணையச்சு வடம் தான் சொல்லுவோம். ஏன் அதை கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய ஒயர்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன் அது வந்து தாமிர கம்பி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல வந்து பிளாக் கலர்ல இருக்கும் இல்லையா, ஸோ அது மூலயமா அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. இவை அளவில் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும், அதனால இதை வெளியில் எடுத்து செல்றது இல்லை மாற்றுறதுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறது கோஆக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. இது ஒன் மாசத்தில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. கோஆக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது தான் கோஆக்சியல் கேபிள். இன்றளவும் இந்த வடங்கள் டிஷ் தொலைக்காட்சிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ நம்ம எல்லாமே வந்து டிஷ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லா வீட்லையுமே டிஷ் இருக்கும். ஸோ அந்த டிஷ்ஷு தொலைக்காட்சியை பயன்படுத்தக்கூடிய வடமும் வந்து இந்த இணையச்சு வடம் தான். ஓகே, அப்போ இணையச்சு வடம் அப்படின்னா தொலைக்காட்சிகளை பயன்படுத்துறது தான் இணையச்சு வடம். 1980 பிற்பகுதியில் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் தொலைக்காட்சியை அலைவாங்கியுடன் இணைக்கிறதுக்காக பயன்படுத்திருக்காங்க. இதில் இரண்டு வகை இருக்குது. நெக்ஸ்ட், இதோட வேகம் பார்த்திங்கன்னா 10 Mbps இருக்கும். அடுத்தது இந்த கோஆக்சியல் கேபிள்ன்ற கோஆக்சியல் கேபிள் வந்து கோஆக்ஸ் என்ற வார்த்தையிலேருந்து உருவானது. டிஷ் தொலைக்காட்சிகளும் இதை பயன்படுத்திருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், முறுக்கு இணை வடம், ட்விஸ்டட் பேர் கேபிள். இந்த நேம்லேயே வந்துச்சுப்பாங்க, பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒயரை வந்து முறுக்கி பயன்படுத்துறது தான் இந்த முறுக்கு இணை வடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காப்பிடப்பட்டு முறுக்கப்பட்ட கம்பிகளின் தொகுப்பாகும், அதான் முறுக்கி இணை வடம். இதன் வேகம் வந்து ஃபஸ்ட்டு 10 Mbps இருந்தது. ஓகே, அதாவது 10 Mbps இருந்தது. இது மேம்படுத்தப்பட்டு 100 Mbps அடுத்தது வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேலும் மேம்படுத்தப்பட்டு 10 Gbps வேகத்துடன் இப்போது பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 Mbps இருந்தது, அது மேம்படுத்தப்பட்டு 100 Mbps இருந்தது. ஸோ அதை டெவலப் பண்ணி 10 Gbps இப்போ பயன்படுத்திட்டுருக்கோம். 10 Gbps அப்படின்னா வந்து ஜிகாபிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மின்காந்த குறுக்கீட்டை தவிர்ப்பதற்காக 8 கம்பிகள் முறுக்கப்பட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வடம் எப்படி இருக்கும்னா 8 கம்பிகள் இருக்கும். 8 கம்பிகளும் எப்படி இருக்கும்னா ஒன்றோடு ஒன்று முறுக்கப்பட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது ஏன் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மின்காந்த குறுக்கீடை தவிர்ப்பதற்காக. மின்காந்த குறுக்கீடு அப்படின்னா ஸோ அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸை யூஸ் பண்ணிட்டு தகவலை வந்து எடுக்க முடியும். ஓகேவா, இந்த ஒயரில். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த முறுக்கப்பட்ட கம்பியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 8 கம்பிகளும் அதிக இடத்தை அடைத்து கொள்வதை தவிர்க்க முறுக்கப்பட்ட ஒரே கம்பியாக தரப்பட்டிருக்கிறது. ஓகே, 8 கம்பியும் வந்து தனித்தனியாக இருந்ததுன்னா அதுக்கான இடம் வந்து அதிகமாக தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த இடத்தை குறைக்கிறதுக்காகவும் இதை முறுக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. முறுக்கு இணை கம்பிகள், காப்பிடப்பட்ட முறுக்கு இணை கம்பி மற்றும் காப்பில்லாத முறுக்கு இணை கம்பி என இரண்டு வகைப்படும். ஓகேவா, இந்த வடத்துல இரண்டு வகை இருக்கு. முறுக்கு இணை காப்பிடப்பட்ட முறுக்கு இணை கம்பி, காப்பி இல்லாத முறுக்கு இணை கம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ மேலே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். ஓகே, மேலே கவர் பண்ணலை, பாதுகாக்கப்படலை அப்படின்னா அது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், யூடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. தற்பொழுது இணையத்தில் நவீன வடங்களாக யூடிபி கேபிள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா, இணையத்தில் இப்போ பயன்படுத்துறது யூடிபி. யூடிபினா வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், காப்பி இல்லாத முறுக்கிணை கம்பியை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவை விலை மலிவானதாகவும் இணையச்சு வடங்களுடன் ஒப்பிடும்போது நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் எளிமையானதாகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலை வந்து மலிவாக இருக்குது யூடிபி கேபிள். ஸோ இணையச்சு வடத்தை கம்பேர் பண்ணக்குள்ளே இதை நிறுவுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் எஸ்டிபி என்பது யூடிபி போன்றது. எஸ்டிபினா ஷீல்ட் ட்விஸ்டர் பேர். இங்கிருக்கு பாருங்க, காப்பிடப்பட்ட முறுக்கு இணை கம்பி தான் எஸ்டிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடிபி அப்படின்னா அன்ஷீல்ட் ட்விஸ்டர் பேர், காப்பி இல்லாத முறுக்கு இணை கம்பி. எஸ்டிபி என்பது யூடிபி போன்றதே, ஆனால் வெளி குறுக்கீடுகளிலிருந்து கம்பிகளை பாதுகாக்க இது கூடுதல் உரைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ யூடிபி அப்படின்றது வந்து பாதுகாப்பு உரை இல்லாமல் இருக்கும், மேலே எஸ்டிபின்றது பாதுகாப்பு உரையோடு இருக்கும். இதுதான் வந்து முறுக்கு இணை விடம். பாருங்க, எட்டு வயர் இருக்கும். எட்டு வயர் எப்படி இருக்குது அப்படின்னா, ரெண்டு ரெண்டு வயரை வந்து முறுக்கி இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒளி இழை வடம், இது வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ். மற்ற இரண்டு வடங்களிலிருந்து வேறுபட்டது. மற்ற இரண்டு வடங்களும் மின் கடத்தா பொருளை வெளியேயும் மின் கடத்து பொருளை உள்ளேயும் கொண்டது. ஓகேவா? ஸோ உள்ள வந்து அந்த தாமிர கம்பி இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. மின் கடத்தும் பொருள் வந்து உள்ளே இருக்கும், மின் கடத்தா பொருள் வந்து வெளியே இருக்கும். இந்த வடம் வந்து கண்ணாடி இலைகளால் ஆனது. ஓகே, கண்ணாடி இலை அப்படின்றது வந்து கண்ணாடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்ணாடியை வந்து மெஷின் மூலயமா நொறுக்கி அது மூலயமா உருவாக்குன வடம் தான் இந்த ஒளி வடம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒயர் வந்து ரொம்ப ஷைனாக இருக்கும், அது ஃபுல்லாகவே வந்து கண்ணாடியெல்லாம் ஆனது. ஸோ ஓகே, அந்த கண்ணாடி எல்லாமே தூள் பண்ணி அதுலேருந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ். இது தகவல்களை பரிமாற ஒளி துடிப்புகளை பயன்படுத்துகிறது. இது மார்க் பண்ணிக்கோங்க 1 மார்க்ஸில். ஓகே, அந்த ஒரு ஒரு வடத்துக்கான டிஃப்ரென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுட்டே வாங்க. ஸோ இது தகவலை பரிமாறத்துக்கு ஒளி துடிப்புகளை பயன்படுத்துகிறாங்க. இது முக்கியமாக பரந்த வலையமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது. அதான் வேனில் தான் இந்த வடத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. வேன் என்ன பார்த்தோம், வேர்ல்டு ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய வலையமைப்புக்கெல்லாம் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளை பயன்படுத்துகிறாங்க. கேபிள்களுக்கு சேதம் ஏற்படாமல் தவிர்க்க அவை தரையின் ஆழத்தில் புதைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தரைக்கு கீழே தான் வந்து இதை புதைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது இந்த ஒயரில் வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ உலகளாவிய அப்படிங்கிறவங்களை வந்து கடலுக்கு அடியில் இதோட ஒயர் போகும். ஓகே, ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஒளி வடம் அப்படின்னா கடலுக்கு அடியில் தான் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கான அந்த இணைப்பை வந்து ஏற்படுத்துவாங்க. ஓகேவா? ஒளியியல் வடத்தில் இரண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து ஒற்றை முறை ஒளியியல் வடம், மற்றொன்று பன்முறை ஒளியியல் வடம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகை இருக்குது. ஒற்றை முறை வடங்கள்னா என்னென்னு பாருங்கள். ஒற்றை முறை வடங்கள் தொலைதூர பரிமாற்றத்திற்கு உதவுகின்றன, மேலும் இவை விலை அதிகமானவை. ஓகே, தொலைதூர பரிமாற்றத்துக்கு உதவுதுனாவே அதோடய விலை வந்து அதிகமானதாக தான் இருக்கும். குறைந்த தூரத்திற்கு தகவலை பரிமாற பயன்படும் பன்முறை ஒளியியல் வடம் விலை மலிவானவை. ஓகேவா? தொலைதூர பரிமாற்றத்துக்கு உதவுறது ஒற்றை முறை வடங்கள், குறைந்த தூரத்துக்கு வந்து பயன்படுத்துறது பன்முறை ஒளியியல் வடம். ஓகே, ஸோ ஒற்றை முறை ஒளியியல் வடம் அப்படின்னா விலை அதிகமாக இருக்கும், பன்முறை ஒளியியல் வடம் வந்து விலை மலிவானதாக இருக்கும். ஒளியியல் வடங்களை நிறுவுவதும் பராமரிப்பதும் மிக எளிது. ஓகேவா? இதுதான் ஒளியியல் வடம். ஓகே, ஸோ இது எல்லாமே கண்ணாடியால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒயர்ஸ் எல்லாமே கண்ணாடியால் ஆனது இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஷைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி கேபிள். ஸோ இந்த கேபிள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், யூஎஸ்பி கேபிள்னு சொல்லிட்டு, யூனிவர்சல் சீரியல் பஸ். யூஎஸ்பி வடம் விசைப்பலகை, சுட்டி மற்றும் பிற புறசாதனங்களை கணினியுடன் இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? ஸோ நம்ம கீபோர்டு மவுஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் கூட இணைச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் யூஎஸ்பி கேபிள். ஓகே, அதை வந்து நம்மளே வந்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த போர்ட்டில் வந்து நம்மளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேபிள் தான் வந்து யூஎஸ்பி கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாங்கிள் எனப்படும் சில சிறப்பு யூஎஸ்பி வலையமைப்பு சாதனங்கள் இணைய இணைப்பை ஏற்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாங்கெலாம் இப்போ பயன்படுத்துகிறாங்க, ஆரம்ப காலத்துலலாம் வந்து இப்போவும் வந்து விசைப்பலகை சுட்டினா அதுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை டெவலப் பண்ணி டாங்கிளையும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா வலையமைப்பு சாதனங்களை வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை பயன்படுத்துறதுக்கு டாங்கிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. டாங்கிள் ஒரு சிறிய புற சாதனம் ஆகும், இது மொபைல் அலைக்கற்றையுடன் இணையும் ஒரு சிம் ஸ்லாட்டை கொண்டிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாங்கிளில் வந்து சிம் ஸ்லாட் இருக்கும், சிம்மை யூஸ் பண்ணி நெட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் கம்ப்யூட்டரில். ஓகே, இப்போ கம்ப்யூட்டரில் வந்து ஒய்ஃபையும் உள்ள நம்ம மோடமும் கனெக்ட் பண்ணல அப்படின்னா அப்போ இந்த டாங்கிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாங்கிளில் வந்து சிம் ஸ்லாட் இருக்கும், சிம்மை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் நம்ம நெட்டை வந்து பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இது கணினியை இணையதுடன் இணைக்க மோடம் போல் செயல்படுகிறது. மோடம் வந்து நெட்ஒர்க் கனெக்ஷனுக்காக தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மோடம் மாதிரியே இந்த டாங்கிளும் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதுதான் வந்து யூஎஸ்பி கேபிள்கள் மற்றும் மடிக்கணினியுடன் இணைக்கப்பட்டுள்ள யூஎஸ்பி டாங்கிள். இது யூஎஸ்பி கேபிள், இதுதான் டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாங்கிள் உள்ள தான் சிம் ஸ்லாட் இருக்கும். சிம் ஸ்லாட்னா என்ன, நம்ம மொபைல் பின்னாடி சிம் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த டாங்கிள் இருக்கும், அதில் வந்து நம்ம சிம்மை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தொடர் மற்றும் இணை வடங்கள், சீரியல் அண்ட் பேரலல் கேபிள். 1990 முன்பு வரையிலான ஆண்டுகளில் ஈத்தர்நெட் மற்றும் யூஎஸ்பி
கண்டுபிடிக்கப்படவில்லை. கணினியை இணையத்துடன் இணைக்க தொடர் மற்றும் இணை வடங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. ஸோ இப்போ வந்து நம்ம கணினியை இணையத்துடன் இணைக்கணும் அப்படின்னா ஈத்தர்நெட்டோ இல்லை வந்து இஎஸ்பியோ பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் 1990 முன்பு வந்து அது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ அப்போ பயன்படுத்தினது தான் இந்த தொடர் மற்றும் இணை வடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ்பி உருவாக்கப்படுவதற்கு முன்னர் தொடர் தொடர்பி மற்றும் இணை தொடர்பி என்ற இரண்டும் கணினியில் பயன்படுத்தப்பட்டன. இணை தொடர்பி ஒரு நேரத்தில் 8 பிட்டுகள் அனுப்பும், அதே நேரத்தில் தொடர் தொடர்பி ஒரு நேரத்தில் 1 பிட் மட்டுமே அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட பிட்டு 8 பிட் அனுப்புறது இணை தொடர்பி, 1 பிட்டை மட்டும் அனுப்புச்சு அப்படின்னா அது தொடர் தொடர்பி. இணை வடங்கள் அச்சுப்பொறி மற்றும் பிற வட்டு இயக்கிகளை கணிப்பொறியுடன் இணைக்க பயன்படுகின்றன. ஓகேவா, இந்த இணை வடங்கள் வந்து பிரிண்டர் இல்லை வந்து ஹார்ட் டிரைவ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கணிப்பொறி கூட இணைக்கிறதுக்காக பயன்படுது. இதுதான் வந்து இணைவடத்துக்கான எக்ஸாம்பிள் பிக்சர். ஸோ இப்போவும் வந்து இந்த சிபியு கூட கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வடம் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் அந்த கம்ப்யூட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கேபிள் இருக்கும். ஸோ இந்த கேபிளுக்கு பின்னாடி வந்து ஸ்க்ரூ இருக்கும். ஓகே, இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கையாலேயே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு அந்த கரெக்டான அந்த போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிபியும் கம்ப்யூட்டரும் வந்து கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஈத்தர்நெட் வடம், ஈத்தர்நெட் கேபிள். இது வீடு அல்லது அலுவலகங்களில் கணினிகளை இணைக்க பயன்படும் பொதுவான வடம் ஆகும். ஓகேவா, ஸோ வீட்டில் இல்லை அலுவலகத்தில் 4-5 கம்ப்யூட்டர் வந்து இணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த ஈத்தர்நெட் கேபிள். இந்த வடம் இதை வந்து லேனுன்னு சொல்லுவாங்க, அதாவது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்காக பயன்படுத்துகிறது தான் இந்த ஈத்தர்நெட் கேபிள். இந்த வடம் வள பகிர்வு மற்றும் இணைய அணுகலுக்காக குறும்பரப்பு வலையில் உள்ள கம்பி தொடர்பு சாதனங்களை இணைக்கிறது. ஈத்தர்நெட் கிராஸ் ஓவர் வடம் 0 மோடம் வளங்களுக்கான ஒரு உதாரணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோடமே இல்லாமல் பயன்படுத்துறதுக்கு இந்த ஈத்தர்நெட் யூஸ் ஆகும். அதனால தான் இதை 0 மோட வடங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. இது இரு கணினிகள் அல்லது ஒரே வகையிலான 2 வலையமைப்பு சாதனங்களை இணைக்க பயன்படுகின்றன. ஓகே, இந்த ஒரு கேபிளை பயன்படுத்தி 2 கணினிகள் அல்லது 2 வலையமைப்பு சாதனங்களை இணைக்க முடியும். இது கணினியை இணையத்துடன் இணைக்க பயன்படுத்தப்படும் அதிநவீன ஈத்தர்நெட் வடமாகும். இந்த கேபிள் 10 Gbps மற்றும் அதற்கு மேலான வேகத்தில் வேலை செய்கிறது. ஓகே, இதோட ஸ்பீடு வந்து 10 Gbps இருக்கும். 10 Gbps ஜிகாபிட்ஸ் பர் செகண்டாக இதோட ஸ்பீடு இருக்கும். இப்போதெல்லாம் குறும்பரப்பு வலையமைப்பிலிருந்து கம்பியில்லா வலையை ஏற்படுத்த ரவுட்டர்கள் ஈத்தர்நெட் கிராஸ் ஓவர் கேபிள்களால் இணைக்கப்படுகின்றன. ஓகேவா, ஸோ அந்த ஒயர்லெஸ்ஸுக்காக யூஸ் பண்ணுற அந்த ரவுட்டரில் ஈத்தர்நெட் கிராஸ் ஓவர் கேபிளாக பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஈத்தர்நெட் வடங்களுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதில் பாருங்கள், 2 பக்கமுமே போட்டிருக்கோம். இப்போ 2 கம்ப்யூட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து இணைச்சிக்கணும், அடுத்த கம்ப்யூட்டரில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 கணினியும் வந்து இணைஞ்சிரும். ஓகே, அதிலேருந்து தகவலை வந்து ஈஸியாக பரிமாறிக்க முடியும். ஓகேவா, இதோட கிளாஸ் ஓவர். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.